இந்த வீடியோல நம்ம ரஜினி சாருடைய லால் சலாம் படத்தோட ட்ரைலர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. நேத்து அதை பத்தின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, இந்த படத்தை நம்ம ரஜினி சாருடைய மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து டைரக்ஷன் பண்றாங்க. அனியா ரகுமான் அவர்கள் தான் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நம்ம ரஜினி சார், விஷ்ணு விஷால் அவர்கள், அதுக்குமா விக்ராந்த் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா, வில்லேஜ் சம்பந்தப்பட்டமான ஒரு கதையா தான் வந்து இருக்கு. அதாவது படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வில்லேஜ் இருக்கிற மாதிரியும், எதிரெதிரா வந்து அதுல மக்கள் இருக்கிற மாதிரியும், அவங்கள எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்க்கிற மாதிரியான ஒரு படமா தான் வந்து இந்த படம் இருக்குது அப்படின்றது இந்த ட்ரைலர் பார்த்தாலே தெரியுது. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தரும் வந்து எதிரெதிர் டீமா கிரிக்கெட் விளையாடுறாங்க. அண்ட் கிரிக்கெட் மட்டும் இந்த படத்துல இல்லாம அந்த ஊரோட அந்த ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா அந்த ஊரோட பிரச்சனை, அது எல்லாமே சேர்ந்ததா தான் வந்து இந்த படம் இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் அவர்களும் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாங்க. அவரையும் வந்து ட்ரைலர்ல காட்டியிருக்கிறாங்க ஒரு டைலாகோட. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் இந்த ரெண்டு ஊருக்கும் பிரச்சனை வந்தா வந்துட்டு தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்லயும், அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கேஸ்லயும் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அண்ட் மத்தவங்க எல்லாம் வேற ஒரு இதாகவும், அண்ட் தேர் மொத்தம் ரெண்டு ஊர்லயும் நடக்கிற பிரச்சனைக்கு வந்து தீர்த்து வைக்கிறதா வந்து நம்ம ரஜினி சாரோட வேலை மாதிரி வந்து காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அவரையும் வந்து நல்லாவே ஸ்கிரீன் பிளேல காட்டியிருக்கிறாங்க. டைலாகும் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். மொத்தத்துல ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. கிரிக்கெட் அண்ட் ரொம்பவுமே நல்லாவே வந்து அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட ட்ரைலர். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். படமும் வந்து 9ஆம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கு.